பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்து அன்பானவர்களே, இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்காக, இந்த நாளுடைய வார்த்தைக்காக நாம் ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலே உங்கள் சமூகத்தில் வரும்படி நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட உங்கள் வார்த்தைகளை சொல்ல, உங்களுடைய வார்த்தையை அறிவிக்க, பிரசங்கிக்க நீர் கொடுத்த நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி. கேட்கிற உள்ளங்களை ஆசுதிங்க, குடும்பங்களை ஆசுதிங்க, ஊழியக்காரர்களை ஆசுதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. எல்லா மகிமை மக்கே உண்டாகட்டும். இயேசுவி நாம ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் மறுபடியும் இந்த நேரலை, இந்த ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தை சொல்லும்படி அறிவிக்கும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆக இந்த நாளில் கூட, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் புத்தகம் 15 அதிகாரம் 19 வசனம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். அதாவது பரிதாபத்துக்கு உரியவர்களா இருப்போம். இந்த வார்த்தையை கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார்? தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு. கர்த்தரை அறிந்த, இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு, ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுவோமே என்றால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள், பரிதாபத்துக்கு உரியவர்கள் யாருமே இல்லை என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். கர்த்தர் இப்படியாக நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். காரணம், நமக்கு இன்னொரு வாழ்க்கை ஒன்று உண்டு, அதுதான் ஆண்டவர் சொல்றார். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழுகிற வாழ்க்கை, 60 வயதோ 70 வயதோ அதுக்கு மேல கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தர் பலன் கொடுப்பார் என்றால் 80 வயதோ 90 தெரியாது. ஆக இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்தவர்களாக, கர்த்தரை அறிந்தவர்களாக வாழ்வோமே என்றால் என்ன சொல்றார் ஆண்டவர்? ஒரு நாள் இந்த உயிர் போகும், இந்த ஜீவன் போகும், நித்திய ஜீவனை அடைய முடியாதபடிக்கு நீ தனித்து நிற்கும் பொழுது பரிதாபத்துக்குரியவனா இருப்பாயே, கைவிடப்பட்டவனா இருப்பாயே. இந்த உலக வாழ்க்கைக்காக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேகர் இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கைக்காக தான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள், எவ்வளவோ ஜெபிக்கிறார்கள். அவருடைய பிரயாசம், அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேரம், அவருடைய பணம் எல்லாமே இன்று உலக வாழ்க்கைக்காக. இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியாய் வாழணும், சந்தோஷமாய் வாழணும், குறைவில்லாமல் வாழணும், ஆசீர்வாதமாய் வாழணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கைக்காக இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு அதுக்கு தான் அதிகமான ஜபமே, இன்றைக்கு அதிகமான உபவாசமும் இன்றைக்கு அதுக்கு தான் உலக வாழ்க்கையில். உண்மைதான், உலகத்தில் வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும். இது ஆண்டவருடைய திட்டமும் கூட, கர்த்தருடைய சித்தமும் கூட. இந்த உலகத்தை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பின்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டம், நம்முடைய தரிசனம் எல்லாமே இந்த உலகத்துக்காக தான்.
அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் நான் எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன புகழ்ந்து பேசணும், நான் பெருமையாக இருக்கணும், என் குடும்பம் மேலே இருக்கணும், என் பிள்ளைகளுடைய நிலைமை நல்லா இருக்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன பார்த்து இந்த குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லணும், இல்லை இந்த மனுஷனை பாருங்கன்னு சொல்லணும். ஒரு பெருமையோடு யார் தேவனை அறிந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான், கர்த்தரை அறிந்து வைத்திருக்கிறவர்கள் தான். ஆனால் நோக்கம் திட்டம் எல்லாமே இந்த உலக வாழ்க்கைக்காக, இந்த உலக இன்பத்துக்காக, இந்த உலக சுகத்துக்காக. ஒரு சில ஊழியக்காரர்களை கூட நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய சபையில் அவங்களுடைய ஊழியங்களை பார்க்கும் பொழுது நல்ல ஊழியம் செய்கிறாங்க, நல்ல சபை வைத்திருக்காங்க. ஆனால் நோக்கம் என்ன? எல்லாரும் என் சபையை பார்க்கணும், எல்லாரும் என் ஊழியங்களை பார்க்கணும், எல்லாரும் என் சபையை நோக்கி தான் வரணும், என் சபையில தான் ஆண்டவருடைய வல்லமை, என் சபையில தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று அந்த நோக்கம், அந்த திட்டம் எல்லாம் இன்றைக்கு மாறி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நான் பார்க்கும் பொழுது ஒரு ஆர்கிடெக்டை போல, ஒரு டெவலப்பரை போல, அல்லது ஒரு கான்ட்ராக்ட் வேலை செய்கிறார் போல இன்னைக்கு சபையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த திட்டம், தரிசனம் வழி தவறி போயிருச்சு. இன்றைக்கு வழி மாறி போயிட்டாங்க. நான் பார்க்கிறோம் ஒரு சில ஊழியக்காரருடைய ஊழியங்களை திருச்சபையில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து அன்பானவர்களே, ஆக இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவுதான் பாடுகள் பட்டாலும், இந்த வசனம் யார் ஆண்டு சொல்றாரு? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்து வைத்திருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுதான் எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள். ஆனால் வள்ளி தடுமாறி போகும் பொழுது ஒரு நாள் வரும், எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவே சொன்னார் மத்தேயு 7 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, 21, 22, 23 வாசிக்கும் பொழுது, அந்நாளில் அநேகர் வந்து உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை சொன்னோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே சபைகளை கட்டினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே எத்தனையோ ஊழியர்களை எழுப்பினோம் அல்லவா என்று சொல்லி பல காரியங்களை, அவர்கள் செய்த காரியங்களை, கர்த்தருக்காக செய்த காரியங்களை, ஊழியங்களை ஆண்டவருடைய சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நான் பார்க்கிறேன் நீங்கள் யாருன்னு தெரியாது. அக்கிரமக்காரரே நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, அகன்று போங்கள், என்னை விட்டு தூரமா போங்க. பாருங்க, இதுதான் இந்த வசனத்துடைய முக்கியமான பகுதி. ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாம். இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பாடுகள் மத்தியில் ஆண்டவருக்காக வாழ வேண்டியவர்கள் திசை மாறி, திட்டங்கள் மாறி, தரிசனம் மாறி, வாழ்க்கையை மாறி, ஆண்டவருக்காக செய்வது போல ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் ஆண்டவரே தெரியாது, ஒருவேளை மனுஷன் தெரியாதுன்னு சொன்னானா, வாழ இன்னொரு வழி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாரத்தில் உள்ளவங்களோ நம்ம நம்பின ஜனங்களோ யாராக இருக்கட்டுமே, உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களா கூட, நீங்கள் யாருன்னு தெரியாதப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்கும், ஆனால் வாழ வழி இருக்குது. ஆனால் ஆண்டராகி இயேசு கிறிஸ்துவே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அதை விட பரிதாபம் வேறு என்ன, அதை விட ஏமாற்றம் வேறு என்ன இருக்கு, வேறு எங்கே போக முடியும்? இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடாதீங்க. ஒருவேளை இந்த கால சூழ்நிலையில் நமக்கு வீட்டுக்கு செலவு இருக்குது, சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும், குடும்ப காரியங்களை சந்திக்கப்படணும், உண்மைதான், அதுக்காக பிரயாசப்படணும், அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக கர்த்தரை பார்க்கணும், கர்த்தர் நிச்சயமாய் ஆசிரியப்பார், உண்மை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமே கொடுத்து இருக்கிறாரு. இஸ்ரவேலை ஆசிரிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை என்னையும் ஒவ்வொருவரையும் அவர் உண்மையாக தேடுகிற பிள்ளைகளை கேட்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் வாக்க பண்ணுவார், ஆசிரியப்பார், கொடுப்பார், நிரம்பி வழியும்படி செய்வார். அது என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் கொடுப்பார். இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் தருவார். ஆனால் அநேக நேரங்களில் அநேகருடைய நோக்கம், திட்டம், ஆசை எல்லாமே இந்த உலக வாழ்க்கைக்கு தான் பிரயாசப்படணும், இந்த உலக வாழ்க்கைக்கு தான் ஜபம், இந்த உலக வாழ்க்கைக்கு தான் உபவாசம், இந்த உலக வாழ்க்கைக்கு தான் கண்ணீர். எவனை ஏமாத்தினாலும் சரி, எவனை கஷ்டப்படுத்தினாலும் சரி, என்ன துரோகம் பண்ணினாலும் சரி, எவ்வளவு பொய்யான காரியங்கள், எவ்வளவு தில்லு முள்ளு திருட்டு வேலை என்ன பண்ணாலும் சரி,
கர்த்தர் என்ன மட்டும் ஆசீர்வதிக்கணும் நான் நல்லா இருக்கு இந்த உலக வாழ்க்கையில. இந்த உலக வாழ்க்கைக்காக அவர்கள் படுகிற பிரயாசம் போராட்டம் எல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்துடைய பார்வையில் ஒருவேளை நல்லவர்களைப் போல பசுத்தவான்களைப் போல நீதிமான்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களைப் போல இருப்பார்கள், இருக்கலாம், நல்லது. ஆனால் அது முடிவு இல்லை. பரலோகம் போய் சேர்கிறோமா இல்லையா, பரலோக வாழ்வு நமக்கு இருக்குதா இல்லையா, அதற்காக இன்றைக்கு எவ்வளவு நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே, இந்த COVID-19 காலகட்டங்களிலே தேவை பெரியது, நம்முடைய எதிர்பார்ப்பு பெரியது, உண்மை. பல விதங்களிலும் நெருக்கப்படுகிறோம், போராடுகிறோம், உண்மை. ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, சூழ்நிலை இல்லை, நல்ல வேலை கிடைக்கணும், நாம் போராடுகிறோம். குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும், பிள்ளைகளோட திருமண காரியங்கள் நடக்கணும், நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம் வாழ்க்கை பண்ணணும், உண்மைதான், நல்லது. ஆனால் நோக்கமே, நம்முடைய தரிசனமே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான், இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் முக்கியம், இந்த உலகத்துடைய ஆசை தான் முக்கியம் என்று நம்ம எல்லாருமே அநேக நேரங்களிலே அநேக தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்களும் கூட பள்ளி தவறி போய்விடுக்கிறத நான் பார்க்கிறோம். அதுக்காக தான் ஆண்டவன் வசனத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், இம்மைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை தேடாதீங்க, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் அழுது புலம்பாதீங்க, இம்மைக்காக மாத்திரம் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்காதீங்க, இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் நீங்க அர்ப்பணிப்பு உங்களுடைய தியாகம் எல்லாம் பண்ணாதீங்க, செய்யாதீங்க, அதெல்லாம் தேவை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, மத்தேயு 6:33 வாசிக்கும் பொழுது வேதம் அழகா கர்த்தர் இயேசுக்கு தோணை சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மற்றவை எல்லாமே கூடவே கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், முதலாவது கர்த்தருடைய காரியங்களை தேடுங்கள், கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தருக்காக எல்லாமே செய்யுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. மீனை பாரு, பறவைகளை பாரு, மிருகங்களை பாரு, காட்டு புஷ்பங்களை பாருங்க, இதெல்லாம் எங்கேயாவது சேர்த்து வைக்குதா, எல்லாம் எங்கேயாவது ஓடுதா, இல்லையே. இவை எல்லாத்துக்கும் நான் போஷிக்கிறேனே, நான் கொடுக்கிறேனே. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் அவைகளை விட விசேஷமானவர்கள் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அந்த ஆண்டவர் நம்மை கைவிடுவாரா, இந்த உலக வாழ்க்கையில நம்மை ஒரு புறக்கணிப்பாரா அல்லது புறம்பாய் விடுவாரா, விடமாட்டார். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர் இந்த உலக வாழ்க்கைக்காக, இந்த உலக வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், உண்மை. ஆனால் இன்னைக்கு அநேகருடைய ஜபம், பிரயாசம், தியாகம் எல்லாமே இந்த உலக வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறத இந்த நாட்களில் அதிகம் அதிகமாய் நாம் காண முடிகிறது. கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடாதீங்க. வேதம் சொல்லுகிறது இன்னொரு வாழ்க்கை உண்டு, அது 1000 ஆண்டு காலம் இயேசுவோடு சேர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரோடு பரலோகத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை 50 70 80 தெரியாது, கொஞ்ச நாள் வாழும் அடிக்காக ஆண்டு பூமியில் நம்மை ஆசிரியத்திருக்கிறார், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். இந்த உலக காரியங்கள், உலக தேவைகள் உண்டு, நமக்கு எல்லாருமே தேவை உண்டு, குடும்பத்துக்கு முக்கியமாக தேவைகள் உண்டு, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய வேலை, பிள்ளைகளுடைய காரியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், உண்மை, உண்மைதான், எல்லாமே நமக்கு தேவையான காரியம். அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும், உண்மை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நல்லது. ஆனால் அதுதான் வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு அதுக்காக தான் எல்லாமே பிரயாசம், அதுக்காக தான் இவ்வளவு போராட்டம். ஆனால் கர்த்தருடைய நான் மகிமைக்காக, கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக இந்த ஆத்மா பரலோகம் போக வேண்டுமே, அதற்காக நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க, எவ்வளவு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஜீவன் போகுமே என்றால், இன்னைக்கு இந்த உயிர் போகுமே என்றால், நான் பரலோகத்துல இருக்கணுமே, அதற்காக நான் என்ன செய்யணும், ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி உண்மையா ஜெபிக்கிறோம், உண்மையாய் கேட்கிறோம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது, அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மற்ற எல்லாமே கூடவே கொடுக்கப்படும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கொலசியர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது கூட, கொலசியர் 3:1-2 வாசிக்கும் பொழுது, கொலசியர் 3:1-2 வாசிக்கிறேன், கவனிங்க.
நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவம் கிறிஸ்துடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் பூமிக்கு அடுத்தவைகளை வேணாம் சொல்லலை. அது வேணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கணும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். உண்மைதான். ஆனால் அதுக்காக நீங்கள் அர்ப்பணிக்காதீங்க, அதுக்காக முழு ஜீவனையே கொடுக்காதீங்க. வேற சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்க, மேலானவைகளை, பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, நித்திய ஜீவனுக்குள்ள காரியங்களை. இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்காக மண்டாடி ஜெபிக்கிறோம், மண்டாடி போராடுகிறோம். தேவ சமூகத்தில் எவ்வளோ பேர் காத்திருக்கிற அதுக்காக, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், இந்த ஆத்மா பலப்படணும், இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேரப்படணும். பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த உடம்புக்கு சாவு இருக்குது. இந்த உடம்பு செத்துச்சுன்னா மண்ணோட மண்ணாக போயிடும், சாம்பலோட சாம்பலாக போயிடும், புழுதியோட புழுதியாக போயிடும். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு சாவு இல்லை, இந்த உள்ளான மனுஷனுக்கு சாவு கிடையாது. இந்த ஆத்மா, அந்த உள்ளான மனுஷன் தேவ சமூகத்தில் காணப்படுவான். அங்கே தான் நியாய தீர்ப்பு உண்டாகும். பரலோகமா நரகமா என்று ஒரு நியாய தீர்ப்பு வரும். அங்கே தான் நீ பரிதபிக்கப்பட்டு நிற்க போறையா, வெக்கப்பட்டு நிற்க போறையா, கண்ணீரோடு நிற்க போறையா, அல்லது தெய்வ சமூக மகிழ்ச்சியோடு உள்ளே போக போகிறோமா? இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடி, இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி, இம்மைக்காக மாத்திரம் ஊழியங்களை செய்து, எல்லா ஜனங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக, சுய நலங்களுக்காக, பதவிக்காக, அதிகாரத்துக்காக, பண ஆசையோடு, பெயர் புகழ்ச்சிக்காக இந்த ஊழியங்களை செய்து, கர்த்தருக்காக நான் செய்கிறேன், கர்த்தருக்காக வாழுகிறேன் சொல்லி இந்த உலக வாழ்க்கையோட காரியங்களுக்காக நீ நம்ம மறிக்க போகிறோமா? அல்லது அடுத்த உனாடி தேவ சமூகத்தில் காணப்பட போகிறோமா? இந்த முடிவு கத்து நம்ம கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தான் முடிவெடுக்கணும், நான் முடிவெடுக்கணும். ஆக நம்முடைய வாழ்க்கை இன்றைக்குள்ள கால சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்குள்ள கால சூழ்நிலைகளுக்கு எப்போ என்ன வரும், என்ன நடக்கணும் யாருக்குமே தெரியாது. அந்த நிலைமையில் இன்றைக்கு இந்த உலகம் பாதிக்கப்பட்டு கிடக்குது, நொறுங்கி கிடக்கு இந்த உலகம். இன்றைக்கு எல்லா தேசத்தாரும், எல்லா இனத்தாரும், எல்லா தேசங்களும் இருக்கிற எல்லா ஜனங்களும், நம்முடைய நாட்டில் இந்த மலேசியாவில் கூட, கிறிஸ்து அன்பானவர்களே, கர்த்தர் மாறாதவர். சூழ்நிலை மாறும், ஒருவேளை மனுஷனுடைய சூழ்நிலைக்கு மாறும், நம் வாழ்கிற வாழ்க்கை மாறும். இன்றைக்கு உள்ள கத்தப்படுவோம், நெருக்கப்படுவோம், ஒரு காலங்கள் வரும், ஒரு சூழ்நிலை மாறும். ஒருவேளை ஒரு மாதமா, ரெண்டு மாதமா, ஒரு மூணு மாசமா, ஆறு மாசமா, ஒரு வருஷமா, இந்த கோவிட் 19 காலங்கள், இந்த 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 போராட்டம் எல்லாம் மறையும், எல்லாம் நார்மல் ஆகும். நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் அப்படியே செய்வார், உண்மை. ஆனால் இந்த உலக வாழ்க்கை, இன்றைக்கு ஒரு மாற்றம் வரும், நாளைக்கு ஒரு மாற்றம் வரும், நாம் மாறி மாறி வாழுவோம். இன்றைக்கெல்லாம் ஒரு மாதிரி நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வருடம் கழிச்சு ஒரு வேளை எல்லாம் நார்மல் ஆயிரும், எல்லா சூழ்நிலை நல்லா நார்மலாயிரும். அப்போ முன்பு போலவே நம் மகிழ்ச்சி சந்தோஷமாக வாழ்வோம், அப்போ ஒரு பிரச்சனை இல்லை. இந்த உலக வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் பரலோக வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். அதை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னா மறுபடியும் பரலோக வாழ்வு வராது. இந்த உலக வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்கும், நிறைவு குறைவு இருக்கும், போராட்டம் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். இந்த காலங்கள் நெருக்கப்படுகிற ஒரு காலங்கள். இந்த சூழ்நிலை ஒரு போராட்டம் உபத்திரவங்களுக்கு உள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னொரு காலம் வரும், இந்த ஜீவன் இருக்குமே என்றால் ஒரு வருஷத்து மம்மி ஒரு வருஷமோ இல்லை அதுக்கு மேலேயோ கால சூழ்நிலைகள் மாறும். மகிழ்ச்சியாக நம்ம வாழலாம், சந்தோஷமாய் நம்ம வாழலாம், முன்பு போலவே நம்ம வாழலாம். வழி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆனால் பரலோக வாழ்வு அப்படி இல்லை. பரலோக வாழ்வு மறுபடியும் வராது, ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை. இன்றைக்கு உயிர் போகுமே என்றால் மறுபடியும் இந்த வாழ்க்கை வர வழி இல்லை. உயிர் போயிடுச்சுனாலும் ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒன்று நரகம் இல்லை பரலோகம். இன்றைக்கி நான் முடிவெடுக்கணும். இந்த உலகத்தினுடைய தேவைகள் உண்டு தான்,
அநேகர் தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆனாலும் கூட இந்த ஆத்மா தேவ சமூகத்தில் காணப்படணும். இந்த ஆத்மா கர்த்தரோடு இருக்கணும். இந்த ஆத்மா தேவ சமூகத்தில் இருக்கணும். நியாயத்திருப்பு நாளில் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று கொஞ்சம் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 15 வாசித்து முடிப்போம். 19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கிறிஸ்துவ அன்பானவர்களே, அந்த பரிதாபத்துக்கு உரிய ஜனங்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் வேதத்தில் இந்த பகுதியை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இயேசு சிலுவை சுமந்தார். இயேசு எதுக்காக சிலுவை சுமந்தார்? இந்த உலக வாழ்க்கைக்காக அல்ல. இந்த உலக வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும், நீ ஆஸ்வாதமாக இருக்கணும், இந்த உலக வாழ்க்கையில் நீ நல்லா இருந்து 70 வயதோ 80 வயதுலையோ நீ செத்தரணும், இந்த உலக வாழ்க்கையில் நீ கடனோடு வாழக்கூடாது, வியாதியோடு வாழக்கூடாது, பிரச்சனையோடு வாழக்கூடாது என்பதற்காக மாத்திரம் ஆண்டவர் சிலுவை சுமக்கலை. அதற்காக இயேசுக்கு தோணந்த மண்ணிலை பிறந்து நமக்காக ஜீவனை கொடுக்கல, பரலோக வாழ்வுக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிதானித்து பாருங்க. ஒரு கர்த்தர், ஒரு ஆண்டவர் பூமியில மனுஷனாய் பிறந்து இறங்கி நமக்காக வாழ்ந்து அவர் அன்பை வெளிப்படுத்தி அவருடைய இரக்கத்தை காண்பித்து நமக்காக சிலுவை சுமந்து நமக்காக பாடுகளை அனுபவித்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக சிலுவை ரத்தம் சிந்தி ஜீவனை தந்திருக்கிறார் என்றால் அந்த பரலோக வாழ்வு எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கும், அந்த பரலோக வாழ்வு எவ்வளவு அருமையானதா இருக்கும். அந்த பரலோக வாழ்வுக்காகவே ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்தார். 33.5 காலம் உலகத்தில் மனுஷனாய் வாழ்ந்தார். உங்களுக்கு எனக்காய் வாழ்ந்தார். அந்த பரலோக வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வரணும், பாவ பிடியில இருந்து சாப கட்டுகளில் மனுஷன் விடுவிக்கப்படணும், விடுவிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி நித்திய ஜீவனை அடையணும். அதற்காகவே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் பூமியில் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒரு ஆண்டவர் இறங்கி வந்து இவ்வளவு பிரயாசப்பட்டு அர்ப்பணித்திருக்காரே என்றால் அந்த பரலோகம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு விசேஷமானது, அது நம்ம மறந்து விடக்கூடாது. அங்கே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு முக்கியம்தான், நம்ம வாழ்கிறோம். ஆனால் நோக்கம், திட்டம், தரிசனம் எல்லாம் இன்றைக்கு ஊழியங்கள் எல்லாமே திசை மாறி அங்கும் இங்குமாக இன்றைய கர்த்தரை நாம் மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக அல்லாதபடி சுயநலங்களுக்காக, பெருமைக்காக, அதிகாரங்களுக்காக மாறி போகும் பொழுது தான் கர்த்தரை நாமம் தூஷிக்கப்படுகிறது. பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக அதை உணர்ந்து அறிந்து இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம தேவை முக்கியம்தான். நீங்க என்ன குறைவு இருக்கிற எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க என்னால் முடியும். ஆனால் தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர், எல்லாவற்றையும் நிறைவுபடுத்துகிறவர் ஆண்டவர். இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் வாய்க்கப் பண்ணவர், உங்களுக்காக கொடுப்பார். அதை விட முக்கியம் இந்த ஆத்மா தேவ சமூகத்தில் காணப்படலாம். அதுக்காக தான் இயேசுவானவர் இவ்வளவு பாடுகள் பட்டார். சிலுவை பரியந்த வரைக்கும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், பரலோகத்துக்கு வருவான். அவர் மாத்திரமே பரலோக வாழ்வு அடைய முடியும். முடிவு பரியந்தம் வரைக்கும் பாடுகள், உபத்திரவங்கள், தொல்லைகள் எல்லாமே வரும். இதை விட மோசமாக கூட வரலாம். முடிவு பரியந்தம் வரைக்கும் விசுவாசத்தில் கர்த்தருக்காக வாழ்கிற மனுஷன் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான், பரலோகம் சேர்ந்து சேருவான். ஆக அதுக்காக நாம் ஜெபிப்போம், நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஜெபிப்போம். துதிக்கிற ஆண்டவரே, நன்றி. இந்த அறிமான நாளில் கூட உங்கள் சமூகத்தில் வரும்படிக்கு உங்கள் வார்த்தைகள் தியானிக்க, உங்கள் வார்த்தைகளை தகப்பனே கேட்கும்படி செய்தரே நன்றி. ஆவியானவரே வெளிப்படுத்தியரே நன்றி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசுதிங்க. இந்த இம்மைக்காக மாத்திரம் இந்த வாழ்க்கையை தகப்பனே வாழாதபடி ராஜா நித்திய ஜீவனை அடையும்படி, பரலோக வாழ்வு அடையும்படி ஆண்டவரே
आयतपड़वीर आवियनवरा नरपुंगा आयतम राजा वो पिने कुमें आयतपड़ान ने कालवराूक वो पिने वो कुमें परामें पागे उंग नाम महिमोड़ आसिंग एल महिमेंसु नाम जबकि नल पिता आने कत्तुंगल यावरी मात्र दीपाना।